Good morning students. Today we will see exercise 4.1 in chapter 4. First sum in the figure AB is parallel to CD. Find X. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோமெட்ரி டாபிக்ல சில டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்ல இருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிங்கிற லைன் வந்து சிடிங்கிற லைனுக்கு வந்து பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டயக்ராம், ஏபிங்கிற லைன் சிடிக்கு பேரலல். இப்போ இதில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மிடில் ஒரு லைன் நம்மளாவே டிஇ அப்படிங்கிற ஒரு லைன் நம்மளாவே டிரா பண்ணிக்கிறோம். டிரா பண்ணிட்டு இப்போ இந்த ஆங்கிள் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற ஆங்கிள் வந்து 140 சிங்கிற ஆங்கிள் வந்து 150 கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸுங்கிற ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டயக்ராம்ல இங்க மிடில் ஒரு லைன் டிரா பண்ணும் போது என்ன ஆகும், இந்த ஏபிங்கிற லைனுக்கு டிஇங்கிற லைன் பேரலா இருக்கும், அட் த சேம் டைம் டிஇங்கிற லைனும் சிடியும் பேரலா இருக்கும். இப்போ எக்ஸுங்கிற ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ரெண்டா டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆங்கிளும் வந்து ரெண்டா டிவைட் ஆயிடும். அப்போ இது வந்து ஆங்கிள் ஏ நான் எடுத்துக்கிறேன், இதை வந்து ஆங்கிள் பீனும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸுங்கிற ஆங்கிள் கிடைச்சிரும். ஸோ இப்போ எதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா சில ரூல்ஸ் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணணும். அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து நமக்கு டிரா பண்ணும்போது பேரலா ரெண்டு லைன் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு லைனுக்கும் ஒரு லைன் வெர்டிகலா இப்படி டிரா பண்றோம். இதுக்கு பேர் என்னன்னா டிரான்ஸ்வர்சல். ரெண்டு லைன் இப்படி பேரலா இருக்கும், இதுக்கு இப்படி வெர்டிகலா நம்ம வந்து இப்படி கிராஸா ஒரு லைன் டிரா பண்ணும்போது இந்த லைனை வந்து நம்ம டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிரான்ஸ்வர்சல் வரும்போது இந்த இன்டீரியர் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஆர் சப்ளிமெண்டரி. அப்படின்னா என்னன்னா இந்த உள்ள இருக்கிற இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது சப்ளிமெண்டரி அப்படின்னா 180 அர்த்தம். அப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180. ஸோ இந்த ரூல்ஸ் அப்ளை பண்றதுக்காக தான் இங்க ஒரு லைன் நம்ம பேரலா டிரா பண்ணோம். டிரா பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த ஏபிங்கிற லைனும் டிஇங்கிற லைனும் பேரலல். நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து இதுக்கு டிரான்ஸ்வர்சல் பாத்தீங்கன்னா இப்ப இந்த லைனை சப்போஸ் நம்ம இங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றோம், இதுல வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு லைன் இது ஒரு லைன், இதுக்கு இந்த லைன் வந்து டிரான்ஸ்வர்சலா இருக்கு. அப்படி டிரான்ஸ்வர்சலா இருக்கும் போது இந்த உள்ள இருக்கிற கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஆர் சப்ளிமெண்டரி, அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும் போது நமக்கு 180. அப்போ ஆங்கிள் ஏவையும் இந்த ஆங்கிள் 140 வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் வந்து என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா ஏபியும் டிஇயும் பேரலல் அப்படின்னு தெரியும். ரெண்டு லைன் பேரலா இருக்கும் போது இப்படி டிரான்ஸ்வர்சல் வருது அப்படின்னா உள்ள இருக்கிற ரெண்டு ஆங்கிளும் நம்ம ஆட் பண்ணும்போது 180. ஸோ அதனால 140 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 180. அதுக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி. நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 180, இந்த 140 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -140 வரும். சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆங்கிள் ஏ வந்து 40. அதே மாதிரி இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஆங்கிள் டிஇயும் ஆங்கிள் சிடியும் நமக்கு லைன் வந்து டிஇயும் லைன் சிடியும் நமக்கு பேரலா இருக்கு. அப்புறம் இந்த லைன் வந்து டிரான்ஸ்வர்சல். அப்ப டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சப்ளிமெண்டரி, அதாவது 180. அப்போ 150 பிளஸ் பி ஈக்குவல் டு 180. பி மட்டும் லெப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 150 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -115 வரும். சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு 30. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. என்ன கேட்டாங்க குவஸ்டின்ல, எக்ஸுங்கிற ஆங்கிள் கேட்டாங்க. எக்ஸுங்கிற ஆங்கிள் என்ன, ஏ அண்ட் பி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸ் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏ ஆங்கிள் வந்து 40, பி ஆங்கிள் வந்து 30, ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ 70. நெக்ஸ்ட் செகண்ட் சம் இப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது இதுக்கும் கண்டிஷன் அதே தான், லைன் ஏபியும் லைன் சிடியும் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆங்கிள் பி வந்து 48 கொடுத்துருக்காங்களா, ஆங்கிள் டி வந்து 24 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ஆங்கிள் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்னன்னு தெரியும், ஆங்கிள் லைன் ஏபியும் லைன் சிடியும் பேரலல்னு தெரியும்.
இப்போ இதுக்கு நடுவுல நான் ஒரு லைன் டிரா பண்ணே அப்படினா நமக்கு இந்த லைனும் இதுவும் parallel வரும் இந்த AB யும் இதுவும் parallel வரும் அப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் இந்த இப்படி சைடுல வர லைன் என்ன லைன் இது ட்ரான்ஸ்வர்சல் அப்போ AB யும் EF உம் parallel அப்போ parallel ங்கும் போது இந்த ட்ரான்ஸ்வர்சல் வரதனால இந்த கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு சப்ளிமெண்டரி அதாவது 180 டிகிரி அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா 48 டிகிரி பிளஸ் a equal to 180 டிகிரி அப்ப a equal to 180 minus இந்த 48 இந்த சைடு வரும்போது minus 48 னு வரும் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படினா a ஓட வேல்யூ வந்து 132 டிகிரி நெக்ஸ்ட் லைன் ef உம் cd உம் parallel parallel next இந்த லைன் வந்து transversal அப்படினு வரும் அப்ப கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி அப்ப ஆங்கிள் ba யும் ஆங்கிள் 24 டிகிரியும் நமக்கு ஆட் பண்ணும்போது அது 180 டிகிரிக்கு ஈக்குவல் அப்படினு எடுத்துக்குவோம் அப்ப b plus 24 equal to 180 டிகிரி b equal to 180 இந்த 24 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது minus 24 னு வரும் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படினா b வேல்யூ வந்து 156 டிகிரி ஆனா நமக்கு வந்து क्वेश्चनல x னுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க xங்கிறது பாத்தீங்கன்னா ab ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா x கிடைக்கும் அப்ப x equal to a plus b a வேல்யூ 132 b வேல்யூ 156 சோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு x வேல்யூ வந்து 288 டிகிரி நெக்ஸ்ட் थर्ड சம் பாத்தீங்க அப்படினா இப்படி ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க क्वेश्चन நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க ab யும் cd யும் parallel அப்படினு கொடுத்திருந்தாங்க இந்த சம்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு ab and cd வந்து parallelா இன்னொன்னு என்ன அப்படினா என்ன ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படினா alternate interior angles are equal அது என்ன alternate interior angles அப்படினா நம்ம எந்த சைடுல இருந்து வேணாலும் டயகிராம z ஷேப்ல கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ bad இப்படி பார்த்தால இந்த இந்த c இது வந்து இத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க badc சோ இப்போ z ஷேப்ல வருதா இதுல angle bad யும் angle adc யும் நமக்கு வந்து ஈக்குவல் அதாவது என்ன அப்படினா இப்படி z ஷேப்ல வரும்போது இங்க angle 53 டிகிரி அப்படினா இந்த angle-உம் 53 டிகிரி தான் சோ அதுதான் இதுக்கு வந்து நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ண போறோம் சோ இது என்ன ரஃப் டயகிராம்ல இப்படி z ஷேப் எடுத்துக்கோங்க இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல் அததான் இங்க வந்து அவங்க क्वेश्चनல இங்க 53 டிகிரின்னு கொடுத்திருப்பாங்க அப்ப இந்த ஆங்கிள் 50dங்கிறது வந்து 53 டிகிரி தான் வரும் as ab parallel cd சோ இதில இருந்து ஆங்கிள் bad யும் ஆங்கிள் adc யும் ஈக்குவல் அப்ப bad னுடைய வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க 53 னு கொடுத்திருந்தாங்க அப்ப அதுதான் adc அதாவது adc இதனுடைய ஆங்கிளும் 53 இதே வந்து நம்ம ADC னு எழுதலாம் ஆர் ஆங்கிள் D னு எழுதிக்கலாம் அப்ப ஆங்கிள் D வந்து 53 டிகிரி நெக்ஸ்ட் டயகிராம் CED அதாவது அந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஒரு ட்ரையாங்கிள் அப்படினா அந்த 3 ஆங்கிள்ஸ் யும் சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு 180 டிகிரி னு தெரியும் ஆல்ரெடி நமக்கு ரெண்டு ஆங்கிள் என்ன கொடுத்திருந்தாங்க X னு ஒன்னு கொடுத்திருந்தாங்க 38 டிகிரின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆங்கிள் டி வந்து நம்ம 53 கண்டுபிடிச்சிடணும் ஸோ இதை மூணையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி ஸோ இதனோட இது ரெண்டும் வேல்யூஸா இருக்கு அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 91 அந்த 91 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 91 வரும் இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ வந்து 89 இதை வந்து என்னன்னு சொல்லலாம் இப்படி ட்ரையாங்கிள் ஆட் பண்றதுக்கு நம்ம இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் இல்லைன்னா ASP ASP rules னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் செகண்ட் சம் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் இன் தி ரேஷியோ 1:2:3 ஃபைண்ட் தி மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஆங்கிள்ஸ் வந்து 1:2:3 ங்கற ரேஷியோல இருக்கு அப்படினா அதனுடைய ஆங்கிள்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் இன் தி ரேஷியோ 1:2:3 சோ நம்ம இத வந்து அன்னோன் வேல்யூ அப்படின்னா நம்ம ஃபைண்ட் பண்றதுக்காக எப்பவும் என்ன பண்ணுவோம் எக்ஸ் எக்ஸா வச்சு எழுதுவோம் அப்போ இத 1x 2x 3x னு எடுத்துக்கலாம் ஒரு ட்ரையாங்கிள்ல சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி நமக்கு தெரியும் அதாவது ஆங்கிள்ஸ் சம் ப்ராப்பர்ட்டி அதுதான் வந்து 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரின்னு தெரியும்
அப்போ 1x plus 2x plus 3x மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு ஈக்குவல் சோ இது 3யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6x 180 னு கிடைக்கும் அப்ப x 180 6 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா x வேல்யூ வந்து 30 சோ x வேல்யூ 30 னா இதோட ஸ்டாப் பண்ணிர கூடாது நமக்கு இதுகான வேல்யூ கண்டுபிடிக்கணும் 1x என்ன 2x என்ன 3x என்ன என்னன்னு அப்ப 1x னா 1 into x 1 into 30 30 2x னா 2 into 30 60 3x னா 3 into 30 90